ரகசிய ஒற்றன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதி தமிழர்களுக்கு ஒன்றுனா நாங்கள் தான் வந்து நிப்போன்னு சொன்ன திருமாவளவன் கியூபாவுக்காக போராட போயிட்டார். ஆனால் களத்தில் ஆதி தமிழர்களுக்காக சீமான் குரல் கொடுத்துருக்காரு. அதுதான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் சாதி அரசியலை இந்த திராவிட கட்சிகள் ஊக்குவித்ததுலேருந்தே ஒவ்வொரு பிரிவினருக்கு ஒவ்வொரு தலைவர்னு உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வன்னியர்களுக்கான தலைவராக ராமதாசையும் ஆதி தமிழர்களுக்கான தலைவராக திருமாவளவனையும் காட்டி அப்படி ஓட்டுகளை பிரித்து தங்களுக்கே வாங்கிக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் இவங்களுக்குடைய ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட்டாங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரிவினருக்கோ ஏதோ ஒரு ஜாதியினருக்கோ பிரச்சனைனா அந்த ஜாதி தலைவர் தான் குரல் கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை கட்டமைச்சு விட்டுட்டாங்க. இப்படி இவங்க பிரித்தாளுறதுனால ஈஸியாக இவங்களால் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியுது திமுகவனாலையும் அதிமுகவனாலையும். இப்போ ரீசண்டாக அரும்பாக்கத்தில் ஆதி தமிழர்களுடைய குடியிருப்பில் இருந்து அவங்கள அடித்து விரட்டிட்டு அதை இடிச்சிட்டு அங்கே நாங்கள் நகர புனரமைக்க போகிறோம் அப்படின்ட்டு திமுக அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கு. இந்த நிலையில் இதுக்காக ஓடி வந்து முதல்ல குரல் கொடுத்துருக்க வேண்டிய திருமாவளவன் கியூபா மேலே பொருளாதாரத்தை விதித்து அமெரிக்கா எதிர்த்து கம்யூனிஸ்ட் கூட சண்டை போட போயிட்டார், போராட்டத்துக்கு போயிட்டார். ஆனால் இவங்களுக்காக யாருமே குரல் கொடுக்கல. கடந்த 2 நாட்களாகவே இவங்களோட தவிப்பு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் வரலனாலும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் பெரிதாக பேசப்பட்டுச்சு. நிறைய பேர் திருமாவளவனையே டேக் பண்ணி கிண்டல் அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி விடியல் அரசு இவங்களோட வாக்குகளை வாங்கிட்டு பூர்வக்குடிகளான இவங்களை துரத்துறாங்க அப்படின்ட்டும் பெரிய சர்ச்சை கிளம்பிருந்துச்சு. ஸோ அவங்களோட கண்ணீரை துடைக்கிற விதமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் முக்கியமாக நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. அந்த அறிக்கையில் சென்னை அரும்பாக்கத்தில் வசிக்கும் பூர்வக்குடிகளை சொந்த நிலத்தை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றும் கொடுங்கோன்மையை ஆளும் திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சிக் காலத்தில் சென்னை மாநகரத்தை நிர்மாணிக்க உழைத்த ஆதிக்குடிகளை மண்ணை விட்டே முற்சாக வெளியேற்றி அந்நியர்களை ஆக்கிரமிக்க விட்டதன் விளைவாக தமிழகத்தின் தலைநகரே வந்து குடியேறியவர்களின் வேட்டைக்காடாக மாறி நிற்கிறது என்பது வரலாற்று பெருந்துயராகும் அப்படின்ட்டு அவரோட அறிக்கையில் ஆரம்பிச்சு கடைசியில் சென்னை அரும்பாக்கத்தில் வசிக்கும் மண்ணின் மக்களான ஆதி தமிழ்குடியை சொந்த நிலத்தை விட்டு வெளியேற்ற முடிவை தமிழ்நாடு அரசு உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் அவர்கள் வசிக்கும் பகுதிகளிலேயே பாதுகாப்பான நிரந்தர வசிப்பிடங்களை உருவாக்கி தர வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்ட்டு முக ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் வச்சிருக்காரு. ஸோ இந்த பிரச்சனை கடந்த 2 நாட்களாகவே மிகவும் தீவிரமாக போயிட்டு இருந்துச்சு. அந்த மக்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் இவ்வளோ அரசியல்வாதிகளும் அவங்களோட வாக்குகளை மட்டும் வேட்டையாடுறதுக்காக இருந்தாங்களே, இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களோட சொந்த நிலத்தை விட்டு சொந்த இருப்பிடத்தை விட்டு அடிச்சு துரத்தும் போது அவங்களுக்காக யாருமே இல்லையே அப்படின்ட்டு அவங்கள ஓட்டு போட்ட தலைவர்களெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது விடியல் அரசோட தலைவர் ஸ்டாலினையும் நாங்கள் ஆதி தமிழர்களுக்காக கட்சி நடத்துகிறோம்னு சொல்கிற திருமாவளவனையோ தேடிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவனாக நான் இருக்கிறேன் அவங்களோட கண்ணீர் தொடக்கி அப்படின்ட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாடு அரசுக்கு எங்களை எதிர்த்து கேட்க யாருமே இல்லை, நாங்கள் நினச்சபடி இங்கே வந்து எல்லாத்தையும் நிர்மாணிப்போம் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களோட தவறுகளெல்லாம் தட்டி கேட்க நான் இருக்கேன்ட்டு சீமான் இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதனால் அவர்களோட கண்ணீர் துடைக்கப்படுமா அப்படின்னா இது ஒரு எதிர்ப்பு குரல். அவங்க பக்கத்தில் இருந்து சீமான் பேசுகிற விதமாக இந்த அறிக்கை இருக்குது. இது ஆளும் தரப்புக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்கும். இதில் எந்த மாதிரியான முடிவாக ஆளும் அரசு எடுக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி, வணக்கம்.